கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே போக்குவரத்து இல்லாத காட்டுப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு மக்கள் கூட்டமைப்பு கட்சி சார்பில் இன்று மட்டும் 200க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அரிசி காய்கறி உள்ளிட்ட கொரோனா நிவாரணப் பொருட்களை மக்கள் கூட்டமைப்பு கட்சி ஏற்பாட்டில் வடசேரி காவல் நிலைய ஆய்வாளர் அவர்கள் கொரோனா நிவாரணப் பொருட்களை வழங்கினார். ஊரடங்கு உத்தரவு தொடங்கிய நாட்கள் முதல் இன்று வரை 5000 குடும்பங்களுக்கு கொரோனா நிவாரணம் வழங்கி 20000 ஏழை எளியோரின் கண்ணீரை துடைத்த மனித நேயம் மிக்க மனிதராக விளங்கும் மக்கள் கூட்டமைப்பு கட்சியின் நிறுவனர் டாக்டர் சிவகுமார் திகழ்வதாக தன்னார்வலர்கள் பாராட்டி வருகின்றனர். குமரி மாவட்டத்தில் ஊரடங்கு உத்தரவு காலத்தில் இருந்தே நாகர்கோவில் மாநகராட்சி மற்றும் தன்னார்வலர்கள் தனியார் தொண்டு நிறுவனங்கள் என பல அமைப்புகளை சேர்ந்தவர்கள் கொரோனா நிவாரணப் பொருட்களை வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மக்கள் கூட்டமைப்பு கட்சி சார்பில் அதன் நிறுவனர் டாக்டர் சிவகுமார் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் கடந்த 44 நாட்களாக 144 தடை உத்தரவால் பாதிக்கப்பட்டுள்ள ஏழை எளிய மக்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அரிசி காய்கறி மளிகைப் பொருட்கள் உள்ளிட்ட நிவாரண உதவிகளை செய்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று இறச்சிக்குளம் நாவல்காடு உள்ளிட்ட கிராமங்களில் வாகன போக்குவரத்து செல்ல முடியாத காட்டுப்பகுதிகளில் வசிக்கும் 200 தினக்கூலி குடும்பங்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கினா்.